யோகானி உருவாக்கிய மணிக்கே மககித்து என்ற பாடல் பலையொலி தளத்தில் 50 மில்லியனை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அமிதாப் பச்சனுக்கும் இந்த பாடல் புடித்து போகவே தன்னுடைய பழைய திரைப்பட நடனம் ஒன்றுடன் யோகானியின் மணிக்கே மககித்தே பாடலை இணைத்து சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்ததில் இருந்து இந்த பாடல் இந்திய ரசிகர்களையும் சென்றடைந்திருக்கின்றது. யோகானி என்பவர் யார்? இலங்கையில் இருந்து இசைத்துறையில் தனக்கான அடையாளத்தை எவ்வாறு பதிவு செய்தார்? மொழிகள் கடந்த ரசிகர்கள் உருவாக என்ன காரணம்? யார் இந்த யோகானி? விரிவாக பார்க்கலாம். மாயவன் நண்பர்களுக்கு வணக்கம். யோகானிடி சில்வா 1993 ஆண்டு ஆவணி மாதம் 30 தேதி பிறந்திருக்கின்றார். பாடுதல், பாடல், எழுதுதல், சொல்லிசை பாடுதல் போன்றவற்றின் மூலம் சிங்கள ரசிகர்களிடம் அறியப்பட்டிருந்தார். ஆனால் இன்று இலங்கைக்கு வெளியிலும் தமிழ் ரசிகர்களிடமும் பிரபலம் அடைந்திருக்கின்றார் யோகானி. இவர் கொழும்பில் பிறந்து வளர்ந்ததுடன் இவருடைய தந்தை பிரசனாடி சில்வா முன்னாள் இராணுவ வீரர், தாயார் டினிடிடி சில்வா விமான பணிப்பெண். யோகானி தனது கல்வியினை விசாகா வித்தியாலயத்தில் பயின்றதுடன் அங்கு நீச்சல் வீரராகவும் நீர்பந்தாட்ட வீரராகவும் தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். பாடசாலை கல்வியை முடித்தவுடன் மேலதிக படிப்புக்காக லண்டன் சென்ற இவர் அங்கு தன்னுடைய இசை திறமையை வளர்த்து கொண்டதுடன் 2016 ஆண்டு பங்குனி மாதம் வலையொலி தளம் ஒன்றையும் ஆரம்பித்தார். லண்டனில் படித்து முடித்த பின்னர் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியினை படித்து கொண்டிருக்கும் போது பாடல்களை உருவாக்கி வலையொலி தளத்தில் பதிவேற்ற தொடங்கினார். அவர் உருவாக்கிய பாடல்கள் ரசிகர்களுக்கு பிடித்து போகவே அவருக்கான ரசிகர்கள் சிங்கள மொழியில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பித்திருந்தனர். தனது உயர் படிப்பினை முடித்து கொண்டு 2019 ஆண்டு இலங்கை திரும்பிய யோகானி இசை நிகழ்ச்சிகளிலும் பாட ஆரம்பித்தார். இசை மீது கொண்ட காதலால் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த யோகானி வேறு நிறுவனங்களுடன் இணைந்தும் பாடல்களை உருவாக்க தொடங்கினார். இசைத்துறையில் தனது பயணத்தின் போதான வழிகளை உள்ளடக்கிய ஆயி என்ற பாடல் யோகானியினுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி இசை ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தது. ஆயி என்றால் தமிழில் மீண்டும் என்று அர்த்தப்படுகின்ற இந்த பாடல் ரசிகர்களின் மனதில் தனித்துவமான இடத்தையும் உருவாக்கியிருந்தது. ஆங்கில பாடலாகிய மேரி கிறிஸ்மஸ் பேபி என்ற பாடல் 2020 ஆண்டு மார்கழி மாதம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. மேரி கிறிஸ்மஸ் பேபி யூ டோன்ட் கம் ஹோம். அத்துடன் தமிழில் பிரபலியமான குக்கு குக்கு பாடலை அவருடைய பாணியில் பாடி தமிழ் ரசிகர்களிடமும் தனக்கான இடத்தை பிடித்துக் கொண்டார். தன்னில்லோடும் தவளைக்கு குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி. இவ்வாறு தொடர்ந்த யோகானியின் இசை பயணத்தில் அண்மையில் வெளியாகிய மணிக்கே மககித்தே என்ற பாடல் மொழிகள் கடந்து இலங்கை மக்களால் ரசிக்கும் பாடலாக மாறியது. பாடலின் இசையும் பாடலை பாடிய விதமும் ரசிகர்களை கட்டி போட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவ்வாறு இலங்கை மக்கள் மத்தியில் இடம் பிடித்த யோகானியின் மணிக்கே மககித்தே பாடல் அமிதாப் பச்சனுடைய மனதிலும் இடம் பிடித்திருக்கின்றது. இது தொடர்பாக அமிதாப் பச்சன் தனது ட்விட்டர் தளத்தில் நீ என்ன செய்தாய், என்ன நடந்தது என ஹிந்தியில் குறிப்பிட்டு உண்மையிலேயே நம்ப முடியாத இலங்கை பாடல் மணிக்கே மககித்தே எனவும் இந்த பாடலை கேட்பதை நிறுத்த முடியவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். அமிதாப் பச்சனுடைய இந்த வசனங்கள் யோகானின் இசைக்கு கிடைத்த அங்கீகாரமாகவே பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியான விடாமுயற்சியினால் தனக்கான அங்கீகாரத்தை உருவாக்கி கொண்ட யோகானியின் பயணம் தொடர மாயவனின் அன்பான வாழ்த்துக்கள்.